இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது உரிச்சொல். இது இளங்கலை இளம் அறிவியல் இளம் வணிகவியல் முதலாம் ஆண்டு மாணவியருக்குரிய இலக்கணப் பகுதி. இதில் வந்து நன்னூலினுடைய சொல் அதிகாரத்தில் இந்த இலக்கணம் பற்றி உரிச்சொல் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உரிச்சொல் அப்படிங்கிறத ஏற்கனவே நீங்கள் சின்ன கிளாஸில் இலக்கண குறிப்பு படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பெல்லாம் படிக்கும்போது உரிச்சொல் அந்த சில தொடர்கள் வரும்போது அது உரிச்சொல் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பீங்க. சால, உரு, தவ, நனி, கூர், களி இது எல்லாமே உரிச்சொல் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பீங்க. சால பசித்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் மிகுதியாக பசித்தது அப்படிங்கிற பொருளில். நீங்கள் ஏற்கனவே இதில் மணிமேகலை படிச்சிருப்பீங்க. அதில் காயசண்டிகை அப்படிங்கிற ஒரு பெண் விருச்சிக முனிவர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் உணவு உண்பது அவருடைய வழக்கம். அவர் உணவு உண்பதற்காக நாவற்கனியை வைத்துவிட்டு ஆற்றில் நீராடுவதற்காக சென்றிருப்பார். அந்த சமயத்தில் காயசண்டிகை அப்படிங்கிற பெண் அந்த கனியை மிதித்து விடுவாள். உடனே அந்த முனிவர் இவருக்கு சாபம் விட்டுடுவார். நான் 12 ஆண்டுகள் கழித்து நான் உணவு உண்ணும்போது தான் உனக்கு அந்த பசியானது தீரும். அதுவரை நீ பசி என்ற நோயினால் துன்புறுவா என்று சாபமிடுவார். அந்த காயசண்டிகை அல்ல குறையாத அமுத சுரபியிலிருந்து மணிமேகலையினுடைய கையிலிருந்து அமுத சுரபியிலிருந்து உணவு கொடுத்த பிறகு அந்த காயசண்டிகையினுடைய பசி நோய் நீங்கியது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், சால பசித்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப பசி இருக்கு, அடங்க முடியாத பசி அப்படிங்கிற பொருளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. சால, உரு, தவ, நனி, கூர், களி இவை எல்லாமே மிகுதியான பொருளில் வரும் அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இலக்கண குறிப்பு படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. இன்றைக்கு நாம் அந்த உரிச்சல் பற்றி விரிவாக படிப்போம். நன்னூலினுடைய சொல் அதிகாரம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா அது பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், பொது இயல் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம பெயர் சொல் பெயரியலில் படிச்சிருக்கோம், வினைச்சொல் வினையியலில் படிச்சிருக்கோம், இடைச்சொல் பற்றி இடையியலில் படித்தோம். இப்போ உரியியல் அப்படிங்கிற பகுதியில் உரிச்சொல் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே நான் கூறியிருக்கின்றேன், நீங்கள் நூற்பா படிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் தேர்வு எழுதும்போது அந்த விடைகளெல்லாம் என்னை எழுது எழுது அப்படின்னு சொல்லி உங்களை உற்சாகம் முட்டக்கூடிய வகையில் வந்திருக்கும். அதே மாதிரி அதை பேப்பர் திருத்தக்கூடிய அந்த ஆசிரியரும் மதிப்பெண் அள்ளி அள்ளி போடக்கூடிய வகையில் உங்களுடைய விடைத்தால் அமையணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு இலக்கண வினாக்களுக்கெல்லாம் நூற்பா எழுது எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதிக மதிப்பெண் பெற்று பல்கலைக்கழக அளவிலே முதலாவது மாணவியாக வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உரிச்சொல்னுடைய நூற்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல்வகை பண்பும் பகற்பெயராகி ஒரு குணம் பல குணம் தழுவி ஒருவா செய்யுற்கு உரிமை உடையன உரிச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ கடைசி அடியில் உரிச்சொல்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை ஆசிரியர் கூறியிருக்கின்றார். முதல் 2 அடிகளிலும் அந்த உரிச்சொலுடைய பண்புகள் என்ன, அந்த உரிச்சொலுடைய வகைகள் என்ன என்பதை பற்றி ஆசிரியர் விளக்கி கூறியிருக்கின்றார். இந்த நூற்பாவினுடைய கடைசி அடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செய்யுளுக்கு உரிமை பூண்டு வரக்கூடியதுதான் உரிச்சொல். ஒரு குணம் பல குணம் தழுவி ஒருவா செய்யுற்கு உரிமை உடையன உரிச்சொல். அப்போ செயலுக்கு உரிமை பூண்டு வரக்கூடியது உரிச்சொல் அப்படிங்கிறது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து அப்படின்னு சொல்லி சொன்னால், உரிச்சொல் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இசை, குறிப்பு, பண்பு போன்றவற்றை உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். அதுதான் பல்வகை பண்பும் பகற்பெயராகி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதனுடைய வகை சொல்லும்போது ஒரு குணம் பல குணம் தழுவி, ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொல்லாக வரும். அதே சமயத்தில் பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல்லாக அந்த உரிச்சொல் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ பல்வகை பண்பும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதில் முதல் பண்பு இசை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இசை என்ற பண்பினை உணர்த்தக்கூடிய வகையில் உரிச்சொல் அமையும். இரண்டாவது சொல்கிறாரு, குறிப்பாக வரும். இப்போ எது ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பு தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று எல்லாம் நீங்கள் வந்து வினைச்சொல் படிக்கும்போது படிச்சிருக்கீங்க. தெரிநிலைன்னா எப்படி வரும், வெளிப்படையாக வரும். குறிப்பாகனா ஒரு கூட்டத்தில் நிறைய பேர் இருந்தால் அவங்களில் இவன் தான் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி குறிப்பாக ஒருவனை மட்டும் குறிப்பிடக்கூடிய வகையில் அமையும். அதே மாதிரி இந்த உரிச்சொல்லும் இசை போன்ற பண்பினை இசையை உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பாக வரும், பண்பினை உணர்த்தக்கூடிய வகையில் வரும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், கதல் உரை என்பது இசை உணர்த்தக்கூடிய வகையில் இருக்குது. வம்ப மாறி என்பது குறிப்பினை உணர்த்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கு. மாறி என்பது மலை,
நனி இருள் என்பது பண்பினை உணர்த்தக்கூடிய வகையில். அப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சால புரு தவ நனி கூர்க்கடி எல்லாமே மிகுதி அப்படிங்கிற பொருளை உணர்த்தும். இதில் நனி இருள் அப்படிங்கிறது மிகுதியான இருள், ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. இப்போ கடி மிளகு அப்படின்னா அது பண்பினை உணர்த்தக்கூடிய வகையில் இருக்குது. காரமான மிளகு அப்படிங்கிற பொருளில் இந்த வகை உரிச்சொலுடைய வகை ரெண்டு வகைன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொல், இன்னொன்று பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல். ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொலுக்கு ரெண்டு நூற்பா ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். முதல் நூற்பா ஒரே வரியில் தான் இருக்குது, நம்ம உடனே மனப்பானம் பண்ணிவிடலாம். சால உரு தவ நனி கூர்களி மிகல். சால உரு தவ நனி கூர்களி, இந்த ஆறு சொற்களும் ஒரே பொருளை தருகின்றது, மிகுதி என்ற ஒரே பொருளை தருகின்றது. இந்த நன்னூல் புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது. சால அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா பருவத்தை சால பல கொலை என்றெண்ணி, களி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா காமம் களி கண்ணோட்டம், உரு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உருவழி துறக்கும் உயர் சினை மாவின், தவ என்ன எடுத்துட்டிங்கன்னா தவச்சை நட்டாராயினும், கூர் துணி கூறு எவ்வமுடு, இதை நீங்கள் படிக்கனாலும் படிச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் எளிமையாக சால சிறந்தது, சாலக்கு எடுத்துக்காட்டு. களி காமம் களிக்கு எடுத்துக்காட்டு. நனி இருள் நனிக்கு எடுத்துக்காட்டு. இப்படி படிக்கனாலும் நீங்கள் படித்து கொள்ளலாம். நான் நூற்பா மட்டும் தவறு இல்லாமல் எழுத பழகுங்க. அதே சமயத்தில் நூற்பாவை எழுதி பாருங்கள். அப்போ உங்கள் மனதில் வேகமாக அந்த நூற்பாவானது பதிஞ்சிடும். அடுத்த நூற்பா சொல்கிறாரு, நம்ம ஏற்கனவே சொல் அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் பார்க்கும்போது நம்ம மொழி பதம் கிளவி பற்றி நம்ம பார்த்துருப்போம். நம்ம சொல் என்றால் என்ன, சொல்லுடைய வகைகள்லாம் பார்க்கும்போது இது சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் உடனே சொல்லிடுவீங்க, மொழி பதம் கிளவி. இதை தவிர நன்னூல் ஆசிரியர் சொல்லுக்கு வேறு பெயர்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அது எத்தனை பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி எடுத்துட்டிங்கன்னா 16 பெயர்கள் குறிப்பிடுகின்றார். அது மாற்றம், நுவர்ச்சி, செப்பு, உரை, கரை, கூற்று, பகரல், விளம்பு, அறை, பாட்டு, பகர்ச்சி, இயம்பல், சொல்லே என்று குறிப்பிடுகின்றார். இப்போ சொல் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு அவர் குறிப்பிடக்கூடிய வேறு வேறு சொற்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16 சொற்களை குறிப்பிடுகின்றார். அப்போ சொல் என்ற ஒரு பொருள் தருவன இந்த 16, மாற்றம், செப்பு, உரை, கரை, கூற்று. இப்போ நம்ம பார்க்கும்போது தலைவன் கூற்று, தலைவி கூற்று எல்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் எனது சொல் தான். மாற்றம், செப்பு, உரை, கரை, கூற்று, புகரல், விளம்பு, விளம்புதல் அப்படின்னா சொல்லுதல் தான். செப்புதல் அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்லுதல் தான். அப்போ சொல் அப்படிங்கிற ஒரே பொருள் தரக்கூடியது இந்த 16. மாற்றம், செப்பு, உரை, கரை, கூற்று, புகர்ச்சி, விளம்பு, அறை, பாட்டு, பகரல், இயம்புதல், இது எல்லாமே இயம்புதல்னால் சொல்லுதல் தான், விளம்புதல்னால் சொல்லுதல் தான், செப்புதல்னால் சொல்லுதல் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கான எடுத்துக்காட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த புத்தகத்தில் எடுத்துக்காட்டு கொஞ்சம் கடினமாக இருக்குது. மாற்றம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா கோவலர் வாய் மாற்றம் உணர்ந்து. அடுத்தது புகரல் அப்படின்னா புகன்ற வண்டியும் பூமி கவருமே. செப்புதல் அப்படின்னு சொன்னால் தெருண்டாரவை செப்பலுற்றேன். நுவர்ச்சி அப்படின்னா இரு பிறப்பாளர் பொழுதறிந்து நுவல, இது சிலப்பதிகார பாடல் அடி, இதெல்லாம் நீங்கள் எளிமையாக கொஞ்சம் படிச்சுக்கிடலாம். விளம்பு மெய் மூவாரென விளம்பினர் புலவர், மெய்யெழுத்துக்கள் 3, 3×6, 18, வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று விளம்பினர் புலவர் என்று கூறினர் புலவர், அதான் விளம்பு. மெய் மூவாரென விளம்பினர் புலவர். அறை அச்சுதன் அடி தொழுது அறைகுவன் சொல்லே. இப்போ நம்ம ஒரு நூல் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நூலினுடைய முதல் பகுதியில் இறைவணக்கம் இருக்கும். அந்த இறைவணக்கத்தில் என் தெய்வமானது நம்மை காப்பாற்ற வேண்டும், நம்ம எழுதக்கூடிய நூல், நம்ம படிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டி, இறைவனை வேண்டி அந்த செயலை நாம் தொடங்குவோம். அதுதான் அச்சுதன் அடி தொழுது அறைகுவன் சொல்லே, இறைவனுடைய அடியை வேண்டி நான் அந்த சொல்லை கூற தொடங்கிக்கிட்டேன் அப்படின்னு. அப்போது ஒரு குணம் தழுவிய பல உரிச்சலுக்கு இந்த ரெண்டு நுட்பாவை எழுதணும். ஒன்று சால உரு தவ நனி கூர்களி மிகல். சால உரு தவ நனி கூர்களி, இந்த ஆறும் மிகுதி என்ற ஒரு பொருளை உணர்த்துகின்றது. இரண்டாவது நுட்பா மாற்றம், நுவர்ச்சி, செப்பு, உரை, கரை, கூற்று, புகரல், விளம்பு, அறை, பாட்டு, பகர்ச்சி, இயம்பல், சொல்லை. இந்த 16 மாற்றம், நுவர்ச்சி, செப்பு, உரை, கரை, கூற்று, புகரல், விளம்பு, அறை,
இயம்பு இந்த பதினாறும் என்னது சொல் அப்படிங்கிற ஒரே பொருளை உணர்த்துகின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொல், ஒரே குணம் மிகுதி அப்படிங்கிறது சால உரு தபனி கூர்களி அப்படின்னு உணர்த்துகின்றது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்ன என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல். இதில் கடி அப்படிங்கிற ஒரு சொல்லானது பதினாறு பொருள் தரக்கூடியதாக ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். கடியன் கிளவி, காப்பே, கூர்மை, விரைவு, விளக்கம், அச்சம், விரைவு, மிகுதி, புதுமை, ஆத்தல், வரைவே, மந்தல், கரிப்பினாகும் அப்படிங்கிறது நூற்பா. அப்புறம் கடி அப்படிங்கிற சொல்லானது என்னென்ன பொருளெல்லாம் தருகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல காப்பு, கடியன் கிளவி காப்பு, காப்பே கூர்மை. இப்போ நூற்பா படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே அதற்கான பொருளை நம்ம வந்து எழுதிடலாம். கடி அப்படிங்கிற சொல்லானது காப்பு அப்படிங்கிற பொருளை வரும். கடியன் கிளவி காப்பே கூர்மை, கூர்மை அப்படிங்கிற பொருளை வரும். விரைவு அப்படிங்கிற பொருளை வரும். அச்சம் அப்படிங்கிற பொருளை வரும். சிறப்பு அப்படிங்கிற பொருளை வரும். மிகுதி அப்படிங்கிற பொருளை வரும். வரைவு அப்படிங்கிற பொருளை வரும். புதுமை அப்படிங்கிற பொருளை வரும். ஆத்தல் அப்படிங்கிற பொருளை வரும் அப்படிங்கிறது நூற்பா. அந்த நாலு வரி நூற்பாவை படித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம பதினாறு எடுத்துக்காட்டுகளோடு எழுதிடலாம். இதற்கான எடுத்துக்காட்டு உங்களுடைய பாடப்பகுதியில் ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கு. கடி நகர் அடைந்து அப்படிங்கிறது காப்பு. அடுத்தது கடி நுனை பகலி அப்படிங்கிறது, அந்த பகலினாலே அம்பு, அந்த அம்பானது எப்படி இருக்குது, கூர்மையானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. கடி மாலை சுடி நம்ம விரைவு அப்படிங்கிற பொருளை தருகின்றது. கண்ணாடி என்ன கடிமார்பன், விளக்கம் அப்படிங்கிற பொருளை தருகின்றது. கடியற மகளிர்க்கே கைவிளக்காகி, அச்சம் அப்படிங்கிற பொருளை தருகிறது. கடி முரசு அப்படின்னா கடி ஆத்தல், முரசு இதனுடைய சத்தம் கேட்டல், ஆத்தல் அப்படிங்கிற பொருளை தருகிறது. கடி மது நுகர்வ அப்படிங்கன்னா வரைதல் அப்படிங்கிற பொருளை தருகிறது. கடி மிளகு தின்ற கல்லா மந்தி அப்படின்னா கரிப்பு அப்படிங்கிற பொருளை தருகிறது. மந்தி என்பது குரங்கு, கல்லா மந்தி கரிப்பு அப்படிங்கிற, கடி மிளகு தின்ற கல்லா மந்தி கரிப்பு அப்படிங்கிற பொருளை வந்து தருகின்றது. இவ்வாறு முதல் பலகுணம் இவ்வாறு உரிச்சொல்லானது செயலுக்கு உரிமை கொண்டு வரும், அதனுடைய இசை குறிப்பு பண்பு போன்றவற்றை உணர்த்தி வரும். அது ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொல்லாக வரும். அதற்கு இரண்டு நூற்பா குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்தது பல குணம் தழுவிய ஓர் உரிச்சொல், அதற்கு ஒரு நூற்பா குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒரு குணம் தழுவிய பல உரிச்சொல்ல சால உரு தவனி கூர்கள் இவை எல்லாமே மிகுதி அப்படிங்கிற பொருளை தருகிறது. சொல் அப்படிங்கிறது சொல்லும்போது மாற்றம், நுவர்ச்சி, செப்பு, உரை, கரை, கூற்று, பகச்சி, விளம்பு, அரை, இந்த பதினாறும் சொல் அப்படிங்கிற பொருளை தருகிறது. பலகுணம் தழுவிய ஓர் உரிச்சொல்ல கடி அப்படிங்கிற ஒரு சொல்லானது பதினாறு பொருள்களை தருகின்றது. காப்பு, கூர்மை, விரைவு, விளக்கம், அச்சம், வரைவு, மந்தல், புதுமை, ஆத்தல் அப்படின்னு சொல்லி பதினாறு பொருளை தருகின்றது. மாணவியரே, இந்த வினாவானது பல்கலைக்கழகத்தில் அடிக்கடி கேட்கக்கூடிய வினா, எனவே இவற்றை நீங்கள் பல்கலைக்கழக தேர்வுக்கு செல்லும்போது படித்துவிட்டு செல்லுங்கள். உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என நம்புகின்றேன்.